நல்ல வெண்ணையோட தராங்க. போங்க போங்க. ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணும் பரவாயில்லைங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். கொஞ்சம் மொகரட்டி. யோ, எல்லாம் பால் வாங்கிட்டு போயாச்சு, வந்து வாங்கிட்டு போயா. இருங்க தலைவா, நான் ஒரு அருமையான கதை எழுதியிருக்கிறேன், அதை படிச்சு காட்டுறேன்னு சொன்னா என் பொண்டாட்டி கூட ஓடி போடுறான். அதனால நீங்க என்ன செய்யறீங்க? ஆறாம அந்த கதையை கேக்குறீங்க. வேண்டவே வேண்டாம், முதல்ல இடத்தை காலி பண்ணியா. சரி, கதை கேளுங்க, அப்புறம் போயண்ணா போயண்ணா. எனக்கு நல்ல கதைங்க, அது பியூட்டிஃபுல் ஸ்டோரிங்க. நீ வேற என் நேரம் கட்ட நேரத்தில் வந்துகிட்டு. ஏன்னா அந்த கதை கொஞ்சம் கேளுங்களேன், நல்ல கதை. ஆமா, ஏன்னா அந்த பால் காடு குத்துற வரைக்குமாவது கேட்க கூடாதா? போய போயண்ணா. ஐயா, இதே என்கிட்ட ஒரு அருமையான கதை வச்சிருக்கிறேன், அத கேக்குறீங்களா நீங்க? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. என் கதையில எப்படின்னா, இதுதான் கதை. எப்படிங்க? பரவாயில்ல, இந்த சீனிங் கதையில சேர்த்துக்கிட்டா எப்படி? பால் வாங்க வந்த அந்த கழவன் குருடன் என்று நினைத்தேன், ஆனால் அவனோ டமார செவிடன். மணியடமா, அவன் போன மடப்பையில என்ன காணும்? அங்க எதை வச்சியா சமைக்கிறது? அடுப்பு தானே கொதிக்குது. உங்க வீட்டு அடுப்பா பக்கத்து வீட்டு அடுப்பா? ரெண்டு சேர்ந்துதான். டேய், வாரம் 6000 ரூபாய்க்கு சமையல் சாமான் வாங்குறீங்க, முதலாளி ஒரே வேலை தான் சாப்பிடுறாரு. நான் ஏதோ 5-6 வேலை சாப்பிடுற, அதை விடு. அவளுக்கும் சமைக்கிறீங்களா இல்ல அமுக்குறீங்களா? பாதி அமுக்குவோம் பாதி சமைப்போம். மணியடமன் எங்கயா? இதோ வந்துட்டேனுங்க. டேய், வந்து தொலைடா, உண்மையில பழைய போட்டு எங்களை பட்டினி போட்டு போறான். பங்கஜ சொன்ன லிஸ்ட் படி எல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கொண்டு போய் வை. ஆஹா, வந்துருச்சு மளிகை ஜாமா, வந்துருச்சு. இந்த சேமியா உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணும், இந்த பருப்பு உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணும், இந்த வெந்தயம் உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணும், இந்த மிளகு உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணும், இந்த சீரகம் உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணும். அடே சட, என்னடா அது? என்னவோ உள்ள அதிரசம் பணியாரம் பாயாசம் வடை பூரி பொங்கல் சொல்லிவிட்டு ஒரே தோசைய ரெண்டா பிச்சு கொண்டாந்துருக்கானே. உங்களுக்கு அதிரசம் பாயாசம் லட்டு தோசை ரவா தோசை வெங்காய தோசை இதுகள்லாம் பண்ணி போடலாம்னு ஆசை, ஆனா பாலா போன டாக்டர் ரெண்டு தோசைக்கு மேல சாப்பிடக்கூடாது. உங்களை முட்டிட்டு முட்டிட்டு பேசுறாளி. முட்டாம பேச முதலாளி, உங்க வயிறு கட்டுற கூடாதுன்னு உங்க வாய கட்டுறேன். அடாடாடாடா, என்ன விசுவாசம், என்ன விசுவாசம். யமன கூப்பிடியா? யமன கூப்பிடியா? யமன? ஆமையா, நான் பெத்த புள்ள தருதலையா தர்றான். இந்த காலத்துல வேலைக்காரன் விசுவாசமா இருக்கான்னா இத விட வேற என்னையா வேணும்? இந்த சந்தோஷத்திலே நான் போய் சேர்ந்துறையா. யமன கூப்பிடியா? யமன கூப்பிடியா? சரி, கூப்பிடுறேன், நீங்க சாப்பிடுங்க. முதலாளி, ஒரு சின்ன விண்ணப்பம், மளிகை ஜாமையெல்லாம் ஒழுங்கா வருது, சேமியாதான் பத்தல, அத கொஞ்சம் கூட கொஞ்சம் வாங்கி கொடுத்தா எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுவாங்களா? அப்ப என்ன இங்க சமபந்தி போஜனமா நடத்துறோம்? சமபந்தி இல்ல முதலாளி, சமபந்தி போஜனம், நடிச்சாம பந்தி போஜனம். அந்த நேரத்துல எல்லாம் சாப்பிட்டா வயித்தால போகுயா? வயித்தால போகுதோ இல்லையோ, வாச வழியே நிறைய போய்கிட்டு இருக்கு. ஐயோ, வாசல்ல போனா அசிங்கம், அப்புறம் நடமாடவே முடியாது. இந்த ஆளுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. எது? இந்த ஆளுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. தோசையை திருப்பி போட்டு டன். எங்க தோசையே சரியா போடல, எங்க அப்புறம் திருப்பி போட்டு டன். அட போய போயாவா? என் பையன் தான் மரியாதை இல்லாம நடக்கிறான்னா நீயுமா அரைஞ்சு பல்ல உடைச்சு போடுவான். படவா போடா. என்னயா, யமனை கூப்பிட்டா இவன் வந்து நிக்கிறான். சரிதான், இந்த காலத்துல யமனும் மகனும் ஒண்ணுதான். அப்படிங்கிறீங்க? இல்லன்ற இந்த சடைய என்ன சொல்றீங்களா? அடச்ச, சமயக்கான கூப்பிடியா? சடைய சின்னையாவுக்கு ஒரு ஸ்பெஷல் ரோஸ் மாவு தீர்ந்து போச்சு. ஏண்டா ஹோட்டலா நடத்துறீங்க? கணக்கு பிள்ள, நான் டிஃபன் சாப்பிட வரல, பணம் ஒண்ணு கொடுக்க சொல்லு. என் காதுல விழுது, இவெல்லாம் ஒரு மனுஷனாயா? எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம்னுக்கிட்டு முதல்ல டிஃபனை சாப்பிட சொல்லு. இந்த டிஃபன் எவையா சாப்பிடுவான்? மெட்ராஸ்ல நான் டிஃபன் சாப்பிட்டதே ஒரு 14000 ரூபாய் பில் ஆயிருக்கு, அந்த 14000 ரூபாய் கொடுக்க சொல்லு. 14000 ரூபாய்க்கு டிஃபன் சாப்பிட்டானா? நல்ல வேலை இவன் சாப்பாடு சாப்பிடாம இருந்தது. சாப்பிட்டுருந்தா என் கதி என்ன ஆகும்? இதுல என்ன யோசனை? இவ்வளவு பெரிய பங்களாவை கட்டி வச்சிருக்க, தோட்டம் துறவெல்லாம் இருக்கு, இதை விட்டுட்டு மெட்ராஸ்ல இவனுக்கு ஒரு வீடு, அதுக்கு ஒரு வாடகை, எந்த அப்பன் சம்பாரிச்சது? நீங்க தானே அவரோட அப்பன். இல்ல, நீங்க சேர்த்து வச்சுதான். மெட்ராஸ்ல இருக்க வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வர சொல்லு,
நாலு சீமை எருமை வாங்கி வச்சிருக்க மேய்க்க சொல்லு. நாலு சீமை எருமை வாங்கி தராரா? உங்களை மேய்க்க சொல்றாரு. என்ன கிண்டலா பண்ற? இந்த சொக்கம் பட்டியல மனுஷன் இருப்பானாயா? குக்கிராமத்துல போய் இவ்வளவு பெரிய பாஷ்பங்களை கட்டி வச்சிருக்கிறத கிரிமினல் வேஸ்ட். அந்த ஆளுக்கு தான் அறிவு இல்லனா உனக்குமா இல்ல? கொஞ்சம் எடுத்து சொல்லு. அறிவு இல்ல, அதே வீடு கட்டினதையா? ரெண்டையும் தான். உங்களுக்கு அறிவில்லையா? நீங்க வீடு கட்டினது பெரிய மனத்தனமா? செருப்பால் அடிப்பேன். யார ஒன்ன தாண்டா? என்ன கிண்டலா? ரெண்டு பேரும் கிட்ட கிட்ட தானே இருக்கீங்க, நீங்களும் பேசிக்கீங்க. நான் போறேன். இதை எடுத்துட்டு பா. அதப்பிடி, அப்ப மகனை துண்டா விட்டுட்டு போவனா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். மேற்கொண்டு பேசாம என்னதை தின்றியா? கண்டத திம்ப. என்ன கதை? இவ்வளவு பெரிய இலையா? இதுல சாப்பிடணும்னா இங்க இருந்து இங்க டாக்ஸில போகணும் போல் இருக்க. தோட இன்னொரு விஷயம், நிறைய சாப்பிட்டுட்டா அம்பலவானம் தூங்கிடுவான். யாருங்க அந்த அம்பலவான? நான் தான். என்ன தேடுறீங்க? நான் பேசினதெல்லாம் மறந்துட்டீங்களா? அது இல்லம்மா, கொடுக்கற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. கூரையோட இருக்குதுன்னு ஆச்சரியத்தோட பார்த்தேன். என்ன தட்டி பாக்குறேன்? அறிவு கட்டவள பர்மா தேக்கா, நல்ல தேக்கா, கட்ட தேக்கான்னு தட்டி பார்த்தேன். அறிவு இருக்கா உனக்கு? நீ கட்ட விடியா? நாம வர்றதுக்கு கடவுள் நமக்கு கொடுத்து வச்சிருக்காரியா? கடவுள் நமக்கு கொடுத்து வச்சிருக்கா? அதோட இது ரெண்டையும் நமக்கு கொடுத்து வச்சானே, இதை எப்படி கட் பண்ண போறோம்? நைனா, நாங்க தங்க ரூம்ங்க. நைனா, உங்களுக்கு ரூம் கிடையாதுரா. மொட்ட மாடிய திறந்து விடுறேன், அங்க உருளுங்க. அதுங்க கெட்ட கேடு தனி ரூம் கேக்குதுங்க, நீய நிக்கறியே. என்ன கிளி ஜோசியன் சொன்னான், உனக்கு அடிக்க போதுடா ஒரு யோகம்னு. ஆச்சாண்டியே, பெரிய குமாரி கமலாய்வா? அடைச்சி ஊஞ்சல் ஆட்டுடே. சரிதா, என்ன ஆகாரம்? பழக்கம் போலதா? காலம்பரை கேப்ப, மத்தியானம் கஞ்சி, ராத்திரிக்கு கேப்ப ரொட்டி. அறிவு கட்ட அல்பம் பரதேசி, இவ்வளவு பெரிய மாளிகைக்கு வந்திருக்கிறோம், ஏதாவது மாத்தி சொல்லண்டியே. அது சரி, ராத்திரி ரொட்டியை தூக்கி காலம்பரை போடு, மத்தியான கஞ்சி தூக்கி ராத்திரில போடு. உன்ன சொல்லி குத்த இல்லடி, வளப்பு அப்படி. உங்க அப்பனை செருப்பால் அடிக்கணும். ஜபார், நான் சொல்றபடி கேட்டு நடந்த. நான் அப்ப, நீ ஆத்தா. இல்ல, நான் வெறும் அப்ப, ஆத்தா கிடையாது. பீஜண்ட இலைய போட்டு தேவையான இட்லியை வச்சு விதவிதமா சட்னி வச்சிருக்கேன். அப்புறம் மூஞ்ச கோணிக்கிறேன். அஸ்கல்ல கடி கும்மானா? யாருக்கிட்டடி விடுறீங்க உடான்ஸ்? நீ எப்படி எனக்கு காம்பினேஷனோ அதே மாதிரி இந்த இட்லிக்கு காம்பினேஷன். பாயா, நான் பெத்த பிள்ளைகளா? இத்ரு மித்ரலா? பாயா இல்லாத இட்லியை நீங்க ஆதரிக்கிறீங்களா? மாட்டோ. பாயா, 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 பாயா. பொடிங்க என்னடியா? சதுக்கு சத்தா. சிட்டிக்கு போனாலும் புரோக்கருங்க போட்டோ காட்டுறாங்க, வில்லேஜ்லயும் புரோக்கருங்க போட்டோ காட்டுறாங்க. அது ஒண்ணு இல்லைங்க, இந்த பொண்ணுங்க வயசுக்கு வந்த உடனே போட்டோ எடுத்துக்கறாங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு? கல்யாணம் இல்ல இருந்தாலும் அப்பாக்கு இந்த வயசுல கல்யாண ஆசை கூடாது. சித்திக்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசா இருக்குன்னு சொல்லு. யோ, அவனுக்கு தான் கல்யாணம். அந்த கழுதைகள்ல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ண சொல்லு. கழுதையா பார்த்து செலக்ட் பண்ணணுமா? டிரைவர் சார், இந்த இதை நீ வச்சுக்க. சட்டை அட, இந்த இதை நீ வச்சுக்க. பொண்ணு தானே, என்ஜாய். எனக்கு ஒண்ணு கொடுத்தா குறைஞ்சிட போறீங்க. என்னங்க இது, இந்த போட்டோவை கொடுக்குறீங்க? நீ தானடா கொடுத்த? இந்த போட்டோவுக்கு ஒரு வரலாறு இருக்குதுங்க. என் பொண்ணை பிறந்ததுல இருந்து நான் போட்டோ எடுத்தது இல்ல. என்ன பார்த்தா என் பொண்ணை பார்த்தா மாதிரின்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. அதுக்காக என் போட்டோ அனுப்பிச்சிருக்கேன்னு ஒரு தகப்ப அனுப்பிச்ச போட்டோ. இந்த கழுதைக்கு கல்யாணமே நடக்காது. கொஞ்சம் சின்ன வயசுல ஏதாவது ஒண்ணு பார்த்து கொடுக்கலேன். ஏன் ஸ்கூல்ல விட போறியா? ஏண்டா, நல்லதா வாங்கி உள்ள வச்சுக்கிட்ட? நீ பேசு விடா. எனக்கு கொஞ்சம் சின்னதா ஒண்ணு பாத்து கொடுங்களேன். உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? கணக்கே, வாயா வாயா வாயா, இந்த அதிசயத்தை வந்து பாரியா, இந்த அதிசயத்தை வந்து பாரியா. கண்கொள்ளா காட்சியா, கண்கொள்ளா காட்சி. இதுக்கு மேல நான் உயிரோட இருக்கணுமா? எவனை கூப்பிடியா, எவனை கூப்பிடியா? என்னங்க நீங்க, எப்ப பார்த்தாலும் எவனை கூப்பிடு, எவனை கூப்பிடுன்னு? எவன் என்ன கூப்பிட்டு வாட்ச்மேன் கூப்பிட்டவன வந்து நிக்கிறதுக்கு? விஷயத்த விவரமா சொல்லுங்க. விவரம் என்னய்யா? இவன் என் மகன் தானா? ஏன் அப்படி ஒரு சந்தேகம்? இல்லையா, தினம் இந்த வீட்டுல இவன் எருவு போட்டியத்தானே பாப்பான்.
இன்னைக்கு என்னடான்னா பூஜை ரூம்ல வந்து கற்பூரத்தை கண்ணில் ஒத்திக்கிட்டாயா? இந்த சந்தோஷத்துக்கு அப்புறமா நான் உயிரோடு இருக்கணுமா? எவனை கூப்பிடியா? எவனை கூப்பிடியா? சந்தோஷம் வரும்போதெல்லாம் எவனை கூப்பிடுறீங்க? ஒரு நாளைக்கு அவன் திருப்பி வந்து நிக்க போறான், சங்கடப்பட போறீங்க. ஏயா, இவன் எப்படியா மாறினா? மாறிட்டாங்கிறீங்க? இல்லைன்ற அப்பா, நான் முன்ன மாதிரி இல்ல, இப்ப ரொம்ப திருந்திட்டேன். கிழிச்ச திருட்டு பயெல்லாம் எப்படா திருந்த முடியும்? நீ எல்லாம் திருந்திட்டீன்னா சூரியன் கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிண்டா. ஏன் திருந்த கூடாது? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க கூட ஒரு மாதிரியா இருந்ததா சொன்னாங்க. ஏயா கத்திர, உன் பக்கத்துல தானே இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நீங்க திருந்தீங்க. இவ மாதிரியா செஞ்ச? வேற என்ன மாதிரி செஞ்சீங்க? நாலு சிநேகிதர்கள் சேர்ந்தா கொஞ்சம் குடிப்பேன். அவசரப்படுற பொழுது போகலன்னா ரேஸ் குதிரை மேல ஆடுவேன். அதான் சக்கரை விலை ஏற்றம். இவ்வளவு சக்கரை வியாதிக்காரங்க இருந்துமா ஏற்றம்? எப்ப இறங்கும் காஃபி? வாமா வாமா. காஃபியா? ஆமா காஃபி தான். கணக்கே கணக்கே, யமன கூப்பிடியா? யமன கூப்பிடியா? அட என்னங்க நீங்க ஒண்ணு, காலங்காத்தால எவனை கூப்பிடு அவனை கூப்பிடுன்னு தொல்ல பண்ணிக்கிட்டு அவன் இன்னும் எந்திரிச்சிருப்பானோ இல்லையோ? யோ, இத நீ சாப்பிட்டு பாரியா, தேன் மாதிரி இருக்கியா. ஓஹோ, மறுபடி கையால காபி வாங்கி சாப்பிட்டதுக்கே எவனை கூப்பிடுறீங்க? இன்னும் வயிறார சாப்பாடு சாப்பிட்டா எவனை கூப்பிடுவீங்க? எவனை கூப்பிட வேண்டியது இல்ல, இவரே அங்க போய் சேர்ந்துருவாரு. போறது போற, போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு போறேன். இன்னையில இருந்து நீ சமைக்க வேணாம். அப்போ இவன் சீட்டு கிழிஞ்சிடுத்துங்கிறீங்களா? கிழிஞ்சுகிட்டே இருக்கு. அந்த தேவகி யார்? தேவகி யார்? உத வாங்க போறேன், வலிய பொறுத்துக்கிட்டு கேப்பேன். தேவகி யார்? நாம அடிச்சு பிரயோஜனம் இல்ல, ஆளை விட்டு தான் அடிக்கணும். வர ஆளு கட்டி அதையே கேப்பேன். தேவகி யார்? சுத்த மழுமட்டையா இருக்கிறிய. அவ என் மருமகையா? இன்னைக்கு உங்க மருமக. நேத்தி அவ யாரு? எனக்கு தெரியாது. தெரியாது இல்ல, அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணி கொடுத்துரு? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீரா? ஒன்னையா நான் கேட்கணும்? பொண்ணு அழகா இருந்தா, என் மகனுக்கு பிடிச்சிருந்தது. பிடிச்சிருந்தா உடனே எழுத்து போட்டு மருமகளா இருந்தா? உன்னை விசாரிக்கிறது இல்லையா? அந்த தேவகி யார் தெரியுமையா? யோ, என்னையா நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சஸ்பென்ஸ் பண்ண மாதிரி தேவகி யாரு? நீதான் சொல்ல. என் தங்கச்சியா? தங்கச்சியா? தங்கச்சியவா? இந்த எழுத்த பட்டுன்னு சொன்னா புசுக்குன்னு போடுங்க. கொஞ்சம் இழுத்து சொன்னா தானே எனக்கு பெருமையா இருக்கும். நீ இப்படியே இழுத்தின்னா ஒன்ன நான் இழு இழுன்னு இழுத்துருவேன். இழுத்துட்டாலும் இழுக்க மாட்டேன்றியா? அத்த விடுங்க, கல்யாணத்துக்கு தான் என்ன கூப்பிடல, என் தங்கச்சியாவது கூப்பிடுங்க, நான் அவளை ஆசீர்வாதம் பண்ணும். தேவகி, எவனோ ஒருத்த வந்து உங்க அண்ணன்றா, உன் முகஜாடையே இல்ல. இந்த பாருங்க, உங்களுக்கு இதுக்கு மேல சந்தேகமா இருந்துச்சுன்னா இந்த புத்தகத்தை புரட்டி பாருங்க. உங்களுக்கு தமிழ் தெரியல? அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காருயா? அதான் தலைக்கு பின்னாடி ஒரு ஜோதி தெரியுது. கொண்டா, அந்த ஜோதியிலேயே படிச்சிடறேன். கனகபுள்ள, கனகபுள்ள, எவனை கூப்பிடியா? எவனை கூப்பிடியா? இந்த புஸ்தகத்துக்கு அவனுக்கு என்னங்க சம்பந்தம்? இந்த புஸ்தகத்தை எழுதி அவன் பரிசு பெறதுக்கு காரணமே என் மருமகதாயா. இருட்டுல இருந்திருக்கான், வெளிச்சத்துக்கு கொண்டாந்திருக்கான். இவனையே வெளிச்சத்துக்கு கொண்டாந்துருக்கான்னா இதுக்கு மேல பேசுறதுக்கு என்னையா இருக்கு? எவனை கூப்பிடியா? எவனை கூப்பிடியா? நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் எவனை கூப்பிடுறேன். எவன் கிட்ட இவர் மட்டும் கூப்பிட்டதா சொல்லு, என் பேர் எல்லாம் சொல்லாத. எனக்கும் அதே பயம் தான். என்னனே, எப்போ வந்தீங்க இந்த உலகத்துக்கு? வந்து 30 வருஷம் ஆகுது. இப்போ இந்த வீட்டுக்கு வந்து 30 நிமிஷம் தான் ஆகுது. அதான் எழுதி கிழிச்சிட்டிய, அப்புறம் என்ன ஏகன மோகன எல்லாம்? அஞ்சாம் கிளாஸுக்கே உமக்கு இவ்வளவு திமுறை? பரவாயில்ல, சும்மா விட்டு பார்த்தேன். விட்டு பாத்தியா? டைனிங் டேபிளுக்கு வா, அங்க விட்டு பா. டிஃபனா? பின்ன என்ன ஃபுட்பாலா? ஏய் கண்ணா, சீக்கிரம் எனக்கு லேட் ஆகுது. இந்த வீட்டுல சீக்கிரம் சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரம் சீக்கிரம் போறதுக்கான லிஸ்ட் போட்டு கொடுப்பேன். இருடி, பக்கத்து வீடு தானே? பக்கத்து வீட்டுல இருந்தா அடிக்கடி இங்க வந்துட்டே இருக்கணுமா? எனக்கு ஒரு வேலை இல்ல. ஜில்லி 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 ஜில்லி. சாயங்காலம் எப்ப வர? சாயங்காலம் வர முடியாது, கொடுத்த லிஸ்ட்ல பாதிதான் வந்திருக்கு, மீதி வரட்டும் அப்புறம் பாக்கலாம். இந்த வீட்டுல எல்லாரும் சாப்பிடுறதுக்கு லிஸ்ட் போட்டு கொடுக்குறேன். என் சின்ன வீடு, உனக்கு தானே லிஸ்ட் போடுறேன். பின்னால திரும்பி பாரு. நீ யாருக்கும் பயப்படாத, இந்த வீட்டுல சமையல்கார சக்கரவர்த்தி, சட வச்சதான் சட்டம். இந்த அந்த புளி பொடி, சேனியா பொடி, அந்த பொடி, இந்த பொடி எல்லாம் அரைச்சு கொடுத்து வா. ஆமாமா, ரொம்ப நாளா நீங்க மிளகு அரைச்சிட்டு இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். உங்க சம்பள கணக்கு எடுத்துட்டு ஹாலுக்கு வாங்க. சட மாட்டிட்டியடா, மாட்டிட்டியே. ஆமா, நான் திருடுறது காரணமே எங்க அப்பன் தான்.
என்னடா அநியாயம் பண்ணிட்டு அப்ப மேல பழிய போடுறான்னு தப்பா நினைக்காதீங்க. எங்க அப்பனுக்கு ஏழு பொண்ணுமா, ஏழு பொண்ணு என் தலையில வச்சுட்டு பண்டைய போட்டாருமா, வேற வழி இல்லாம இந்த வழியில இறங்கிட்டேன். அப்படியா? ஆமாமா, என் கதை பரவாயில்லம்மா, அதை ஒணிக்கிறாளே பரிமளம், அவ கதை பரிதா, அவ கதம்மா. ஏமா பரிமளம், நீ ஒரு கதை வச்சிருக்கியா? வந்து வந்து துக்கம் தொண்டை இறக்கி போட்டிருக்கு. துக்கம் என்ன கொழுக்கட்டியா? நானே சொல்றேம்மா, இவ புருஷன் இவளை வாழா வெட்டிய விட்டுட்டு ஓடி போயிட்டாம்மா. ஓடி போனவ ஒண்டிய ஓடினாலும் பரவாயில்ல, இவன் தங்கச்சி கூட்டிட்டு அவன் தங்கச்சி ஏழு இவள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாமா. அப்படியா? இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு கதை இருக்குமா? சொன்ன ஒன்னு அழுதுருவீங்க. வேண்டாம் வேண்டாம், ஒண்ணு பண்ணுங்க, உங்க தங்கச்சி எல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க, நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். போட்டீங்களே, இருந்தா தானே வர்றதுக்கு? அதெல்லாம் இங்கதான் இருப்பாங்க, முதல்ல கூட்டிட்டு வாங்க, அப்புறம் யோசிப்போம். ஏயா, இந்த அம்மாவை நம்ம ஏமாத்த முடியுங்கற? முடியவே முடியாது. நீங்க ரெண்டு பேரும் குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறீங்க, அந்த அம்மா ராக்கெட்ல ஏறி சந்திர மண்டலத்துக்கு பூட்டா. இதுக்கு வழி நீங்க திருந்தி ஆகணும். 10,000 ரூபாய் எனக்கு அவசியம் வேணுமே. 10,000 ரூபாய் பத்து வட்டி ஆகும் சம்மதமா? 15 வட்டி வேணாலும் கொடுக்கறேன். பேசுறத பார்த்தா அசல் கொடுக்கற மாதிரி ஐபரமே இல்ல போல் இருக்க. சட பணம் இருக்கயா? பணம் இருக்காவா? பரிமளா பணத்தை எடு. பத்திரம் எங்க? அது எங்கிட்ட இருக்கு. எங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப். எம்மா, உன் புருஷன் உன்னை விட்டு ஓடி போனதுல ஒன்னும் தப்பே இல்ல. டிரைவர் 5,000 ரூபாய் பணம் குடியா? ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால கேட்டிருக்க கூடாதா? இப்பதான் 35,000 ரூபாய் நம்ம பேங்க் கேஷியர் கடன் கொடுத்துட்டு வந்தேன். ஒரு 2 டேஸ் டைம் கொடுத்தா டெஃபினட்டா தரேன். 2 டேஸா? ஆக இந்த வீட்டுல எல்லாரும் என்ன தவிர வசதியா தான் இருக்கீங்க. இருந்தோம் தோம் தக்க தக்க தை, தோம் தக்க தக்க தை. இவங்கிட்ட ஏதாவது பணம் இருக்குமாயா? அவனுக்கு அதுக்கெல்லாம் துப்பு இல்லங்க, வெறும் பைய, நேர நேரத்துக்கு பொத்திக்கிருவான், ஐயா சட்டையை ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டுக்கிருவான். எனக்கு திருடுறது பிடிக்காது, நான் திருடவும் மாட்டேன், யாரையும் காட்டி கொடுக்கவும் மாட்டேன். வாழ்க்கையில ஒரு பிரின்சிபலோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சார். என்னம்மா என்கிட்ட குடுக்குற பெத்தவன்? நீயே தொட்டில போடலாமே. இல்ல மாமா, எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்கதான், உங்க கையாலே குழந்தை தொட்டில போட்டுருங்க. கணக்கு கணக்கு, எவனை கூப்பிடியா எவப்படியா? என்னங்க நீங்க நல்ல நாள் அதுவும் அவனை கூப்பிடுன்னு? பின்ன என்னையா, மாமனை போய் அப்ப என்றா, இதை விட வேற சந்தோஷம் வேணுமா? எவனை கூப்பிடியா எவனை கூப்பிடியா? சரி சரி கூப்பிடுறேன், முதல்ல குழந்தை தொட்டில போடுங்க. ஏ அவன் வந்துட்டான் வருவான்ற? இல்லன்றீங்க மாமா, உங்க கையாலே குழந்தை தொட்டில போட்டு உங்க வாயாலே ஒரு நல்ல பேரை வைங்க. ஏன் வாயாலயா? ஐயோ வேணா, நீங்க எமன்னு வச்சாலும் வச்சிருவீங்க. ஏன்பா வேற ஏழாவது நல்ல பேரா வைங்கப்பா? செருப்பாலடி நாய, அந்த பேர் நல்லா இல்லீங்களே. இது பேர் இல்லடா, உன்னை திட்டினேன். திங்கக்கிழமை பிறந்திருக்கான், தீனாவுக்கு தீனா, திருவரு செல்வர். எப்படி அட என்னங்க நீங்க ஒண்ணு, திங்கக்கிழமை பிறந்தா திருவரு செல்வர், அப்படின்னா வியாழக்கிழமை பிறந்தா விழுப்புரம் பேர் வைப்பீங்களா? மாறல ஏதாவது ஒரு பேர் வைங்களா? ஏண்டா நான் வச்சுக்கிட்டேன்னா வஞ்சகமா பண்றேன், நீயே தான் வைய. மகேஷ். என்ன மகேஷ், நல்ல பேரா? கை தட்டுறீங்களா? நீ வச்ச நான் ஒத்துக்கோனா? நான் வைக்கிறேன் தினேஷ். பேர் நல்லா இல்லையா? தட்டுங்களேன். என்னடா முனகுற? பேர் நல்லா இருக்குன்னு சொன்னேன். யார் வச்சது? குழந்தைய தொட்டுல போடுங்க. ஆ வாங்க. என்ன தள்ளி விட்டு போறான்?